இடஒதுக்கீட்டிற்கே எதிரானது இந்த தீர்ப்பு. சாதியால் இழிவு செய்யப்பட்டு விடுமில்லைக்கு தள்ளப்பட்ட மனிதர்கள், சாதியால் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், சாதியால் வேலை மறுக்கப்பட்டவர்கள், சாதியால் பொருளாதாரம் மறுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்தியாவில் இருக்கிற 80% மேல இருக்கிற மக்களுக்கு மோடி அரசு வைத்த ஆப்பு. 66,000 சம்பாதிக்கிறவன் 7,000 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்த வீடு வச்சிருக்கிறவன் 7,5 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறவன் 7. இவங்களை பொறுத்தவரையும் 7 என்பது 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பணக்காரன். நம்மளை பொறுத்தவரையும் 7 என்றவன் சோத்துக்கே பஞ்சமாய் தெருவில் நிக்கிறவன். அந்த இந்துக்களினுடைய உரிமையை மொத்தமா பறிச்சு நாங்கள் பார்ப்பனர்கள் கொடுப்போம் சொல்ற நீங்க எப்படி நேர்மையானவர்களா இருப்பீங்க? வணக்கம் தோழர்களே. இந்தியா முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 10% இடஒதுக்கீடு. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பார்ப்பனர்கள் போன்ற உயர்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு. ஒரே ராத்திரியில கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கிட்ட ஒரு பெரிய இடஒதுக்கீடு. எந்த போராட்டமும் எந்த முன்மொழிவும் இல்லாம போகிற போக்குல கிடைச்ச ஒரு 10% இடஒதுக்கீடு இது. இன்றைக்கு அதன் மீதான தீர்ப்பு போயிருக்கு. 2019 இந்த சட்டம் கொண்டு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 2019 கொண்டு வரப்பட்ட உடனே ஜனவரியில வருது, பிப்ரவரியில பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் இதன் மீது எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல எதிராக வழக்கு தொடுத்து அதுக்கு பிறகு இந்த 2022 5 பேர் கொண்ட பெஞ்ச் இதை விசாரிச்சு இன்றைக்கு தீர்ப்பும் வந்திருக்கிறது. அரசியல் சாசன சட்டம் 103 செஞ்சிருக்கிற சட்ட திருத்தம் செல்லும் என்று 3 நீதிபதிகளும், இல்ல இது செல்லாது என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 2 இது செல்லாது என்றும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் செல்லும் சொன்னதுனால இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு தயாராயிருச்சு. நமக்கு என்ன அப்படின்னா இடஒதுக்கீட்டிற்கே எதிரானது இந்த தீர்ப்பு. இடஒதுக்கீட்டை காவு கொடுக்கிற தீர்ப்பு அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது. அம்பேத்கர் தான் சொல்லுவாரு, அரசியல் சாசன சட்டத்தை வச்சு மக்களுக்கு எதிராக நீங்க எதை செஞ்சாலும் நான் சட்டத்தை எரிக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காலத்திற்கு இந்த சட்டம் உதவாது என்கிற பேர்ல 2000-க்கும் மேற்பட்ட சட்டங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. இன்னைக்கு சட்டத்துடைய உதவியோட சட்டத்தை வச்சு அதுல திருத்தங்களை செஞ்சு எக்கச்சக்கமான விதிமீறல்களை செய்திருக்கிறது இந்த RSS பிஜேபி சங்கப்பரிவார் கூட்டத்தினுடைய ஒரு முகமாக இருக்கிற மோடி அரசு. இதுல குறிப்பா நம்ம என்ன சொல்ல வேணும்னா, இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையிலையும் சேர்ந்து இறங்க வேண்டிய தேவை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்கிறோம். ஏன் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது, இடஒதுக்கீடு யாரு கொடுக்கணும், யாரெல்லாம் சாதியால் இழிவு செய்யப்பட்டார்களோ சாதியை பின்னணியாக வைத்து பொருளாதாரமற்றவர்களாக மாற்றி அவர்களை கல்வியற்றவர்களாக மாற்றி சமூகத்தினுடைய விளிம்பு நிலைக்கு யாரையெல்லாம் தள்ளி இருக்கிறோமோ அவர்களை உயர்த்துவதற்காக கொடுக்கப்படுறது பேரு தான் இடஒதுக்கீடு. இப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்துகள், பழங்குடிகள் என்று ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இந்த நாட்டுல. அவங்க எல்லாம் இந்துக்கள். அந்த இந்துக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சுரண்டிட்டு 10% இடஒதுக்கீடு, மிகப்பெரிய இடஒதுக்கீடு, வெறும் 3% கூட இல்லாத உயர்த்தப்பட்ட சாதிகள், பார்ப்பனர்கள், இந்த குரூப்புக்கு 10% இடஒதுக்கீடு. அப்போ அரசியல் சாசன சட்டம் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு, சாதியால் இழிவு செய்யப்பட்டு விடுமில்லைக்கு தள்ளப்பட்ட மனிதர்கள், சாதியால் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், சாதியால் வேலை மறுக்கப்பட்டவர்கள், சாதியால் பொருளாதாரம் மறுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றாங்க. இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நீங்க வேற ஸ்கீம் வைங்க, வேற ஸ்கீம்ல அந்த குழந்தைங்களை படிக்க வைங்க, மாற்றம் சொல்லல. ஆனா இடஒதுக்கீடு போராடி பெற்ற உரிமை, அதுல வந்து நீங்க ஆப்பு வைக்கிறீங்க பாருங்க. அது இந்தியாவில் இருக்கிற 80% மேல இருக்கிற மக்களுக்கு மோடி அரசு வைத்த ஆப்பு. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இடஒதுக்கீடு இருந்துமே நம்ம இன்னும் மேல போக முடியல. இடஒதுக்கீடு இருந்துமே IIT IIM போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்ல பார்ப்பனர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. வெறும் 1% 2% கூட பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளும் பழங்குடிகளும் இல்ல. அப்ப நம்ம தெளிவா இருக்கணும் இல்லையா? அப்ப உயர்கல்வி நிலையங்களை நம்ம இல்ல, பெரிய பெரிய பல்கலைக்கழக துணைவேந்தர்களா நம்ம இல்ல, வெளியுறவுத்துறையில இருக்கிற செக்ரட்டரிஸ் செயலாளர்களா நம்ம இல்ல, தூதுவர்களா நம்ம இல்ல, நீதிமன்றங்களினுடைய உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றங்கள் வரை நாம இல்ல. அப்ப எந்த இடத்திலுமே நமக்கான அடையாளமற்றவர்கள் நம்ம இருக்கோம். இன்னைக்கும் கூட இவ்வளவு இடஒதுக்கீடு இருந்தும் கூட இங்க எல்லாம் இருக்கிறவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள்.
மீண்டும் ஒரு 10% இடஒதுக்கீட்டை குறித்து நம்ம கையில இருக்கிற 1-2 வேலை வாய்ப்பையும் கல்வி சார்ந்த உரிமைகளையும் பறித்து கொண்டு போகிற வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் அவசர அவசரமா 2019 இந்த சட்டம் இயற்றப்பட்டோடனே நடுராத்திரியில போய் அங்க இருக்கிற ஜனாதிபதி கிட்ட கையெழுத்து வாங்கிச்சு இந்த கும்பல். அவ்வளவு ஆர்வம், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன், பார்ப்பனர்களுடைய உயர்வுக்காக கால்வருடையவர்கள், கார்பரேட்டும் பார்ப்பனர்களும் தவிர இவர்கள் யாருடைய வளர்ச்சிக்கும் பாடுபட மாட்டாங்க. இவங்க குறி வச்சு தாக்கி இருக்கிற இவங்க யாரெல்லாம் யாரு அப்படின்னா இந்துக்கள். இன்றைக்கு நீதிபதிகள்ல 3 பேரை ஆப்போசிட்ல கொடுத்தாங்க தீர்ப்பு. என்ன கொடுத்தாங்க? செல்லும்னு கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய யூ லலித் அவரும் இன்னொரு நீதிபதி ரவீந்திர பட், இந்த 2 பேர் தான் செல்லாதுன்றாங்க. மத்த 3 பேருமே செல்லும், இந்த இடஒதுக்கீடு செல்லும். செல்லும்னு மட்டும் சொல்ல, அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? இனி இடஒதுக்கீட்டு, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்யணும். பணம் வச்சிருக்கிறவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. நீங்க 10% கொடுக்கறீங்களே, யாரு கொடுக்கறீங்க? 10% யாரு திரும்ப கொடுக்கறாங்க? 8 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க, மாசத்துக்கு 66,000 சம்பாதிக்கிற குரூப், 66,000 சம்பளம் வாங்குற ஏழைகள் நம்புங்க. நாம தெருக்கோடியில நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருப்போம் ஏழைன்னு. 66,000 சம்பாதிக்கிறவ ஏழை, 1,000 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்த வீடு வச்சிருக்கிறவ ஏழை, 5 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறவ ஏழை. இதெல்லாம் கிரைட்டீரியா, இதெல்லாம் இருந்தா ஏழை. இதுக்கு மேல போயிடக்கூடாது. 850,000 வாங்கிடக்கூடாது. 1,010 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கக்கூடாது. 5.5 ஏக்கரா வீடு நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சட்டம் சொல்ற. இது எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு, இடஒதுக்கீடு எவ்வளவு அவமானப்படுத்துகிற விஷயம். ஏழைனா யாரு? சோத்துக்கு வழி இல்லாம படிக்க வாய்ப்பற்றவர்களாக தெருவில் நிராயுத பணியில் நிறுத்தப்பட்டவர்கள் தான் ஏழைங்க. அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்க வேற ஸ்கீம் வழியை கொடுத்துருக்கணும். நீங்க ஆல்ரெடி பணத்துல தோய்ந்து இருக்கிற உயர்த்தப்பட்ட சாதிகளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க, வேலையிலயும் கல்வியிலயும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப புரியுதுங்களா? இவங்களை பொறுத்தவரையும் ஏழை என்பது 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பணக்காரன். நம்மளை பொறுத்தவரை ஏழன்றவன் சோத்துக்கே பஞ்சமாய் தெருவில் நிக்கிறவ. இந்த 2 வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த இடஒதுக்கீடு எதுல இருந்து கொடுக்க போறீங்க? கேக்குறோம்ல, உச்ச நீதிமன்றம் தான் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புல 50% இடஒதுக்கீட்டுக்கு மேல எந்த மாநிலமும் வச்சிருக்க கூடாது, 50%க்குள்ளதான் கொடுக்கணும். மிச்சம் 50 ஓபன் கிரைடீரியா, யார் வேணாலும் போட்டி போட்டு உள்ள வந்துக்கலாம். ஆனா இன்றைக்கு மோடி அரசு அதையும் மாத்திட்டாங்க. மிச்சம் இருக்கிற 50ல நீங்களோ நானோ யாருமே போட்டியிட முடியாது. மிச்சம் இருக்கிற 50 யாரு? இந்த கிரைடீரியாக்குள்ள வராதவங்க, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், பழங்குடிகள், இந்த 4 பேரையும் தவிர அதர்ஸ். எவ்வளவு பெரிய சுயநலம், எவ்வளவு பெரிய அநீதி. நான் நிறைய மார்க் வாங்கின ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அல்லது நான் ஒரு பட்டியலின சமூகமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பழங்குடி பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கிடைக்கிற உரிமையில நான் போறேன், நான் வந்து நல்லா படிக்கிறேங்க, நல்ல மதிப்பெண் எடுத்து முன்னாடி போயிடுறேன். அப்போ ஏன் இடஒதுக்கீட்டுல நிக்காம இந்த ஓபன் கிரைடீரியா இருக்கு இல்லையா, ஓசி, அதுல போய் நான் போட்டி போட்டு என் இடத்த அடைய முடியும். ஆனா இப்ப அப்படி போக முடியாது. அதர்ஸ், இந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளயே வராத அதர்ஸ் தான் அங்க போட்டி போட முடியும். அப்ப அதர்ஸ்னா யாரு? இடஒதுக்கீடு இல்லாத உயர்த்தப்பட்ட சாதிகள் தான் அதர்ஸ். ஏற்கனவே 50% கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு இந்த கும்பல். இப்ப ஒரு 10%, இந்த 10% 50க்குள்ள எடுக்க போறாங்களா? மத்த எல்லாருக்கும் சேர்த்து 50 இருக்கு இல்லையா, அந்த 50க்குள்ள எடுக்க போறீங்களா இல்ல தனியா 10% கொடுக்க போறீங்களா? அப்படி தனியா 10% கொடுத்தா மொத்தமா சேர்த்து அந்த 50க்குள்ள போயிரும். இல்ல இந்த 10% நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 50% எடுத்தாங்கன்னா நமக்கு 40 ஆகும். அப்ப என்ன ஆகும்? பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடிகள், பட்டியல் இனத்தவர் என்று அத்தனை பேருக்கும் 40%க்குள்ள நம்ம மல்லு கட்டி நிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத புடுங்கி அங்க குடுக்கறாங்க. நம்ம இன்னமும் தெருவில் தான் நிக்கிறோம், இன்னமும் வீடு இல்லாம தான் இருக்கோம், இன்னமும் சோத்துக்கு போராடிட்டு தான் இருக்கோம், வேலைக்கு போராடுறோம், படிக்க போராடுறோம், எவ்வளவு நோகாம போறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்ட 67% இடஒதுக்கீட்டுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அவ்வளவு வேலையும் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆப்பை ரெடி பண்ணிட்டான். நம்ம பிற்படுத்தப்பட்டவங்க சொல்றோம் இல்லையா, யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், முக்குளத்தோரு, நாடாரு, வன்னியரு, இங்க இருக்கக்கூடிய கவுண்டரு, கொங்கு வேளாளர், ஊர்பட்ட சாதி இருக்குங்க. இவங்களுடைய படிப்புலையும் வேலையிலையும் கையை வைக்கிறான். இனி நாளைக்கு நம்ம பிள்ளைய போராடும் போது ஒரு பெரிய வாய்ப்பு பறிக்கப்படுது, அதை பிடிங்க. அவங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இதை தட்டி கேட்டோம்னா பாவம் ஏழை பிள்ளைங்க படிக்கிறது உங்களுக்கு உதாரம் இல்லையா அப்படின்றாரு. அதுல அந்த நீதிபதி ஒரு பெரிய லைன் எல்லாம் போட்டிருக்காரு, எந்த வகையிலும் மக்கள் பாதிக்கப்பட்டாலும்
அதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படின்னு. எந்த காலத்திலுமே பாதிக்கப்படாத ஒரு கூட்டம் அப்படின்னா உயர்த்தப்பட்ட சாதி. வெள்ளக்காரன் கூட ரொம்ப ஜரூரா உட்கார்ந்து கைய புடிச்சு கால புடிச்சு சம்பாதிச்ச கும்பல். 1904 வரைக்கும் பல சட்டங்கள் போட்டும் பார்ப்பனர்கள் மட்டுமே அங்க இருக்கிற உயர் பதவிகள் இருந்தாங்க. வெள்ளக்காரங்க என்னென்னமோ சட்டம் போட்டாங்க, மாத்த முடியல. நீதி கட்சி 6 மாசத்துக்கு ஒரு தடவை அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லா சாதிக்காரர்களையும் பல்வேறு பதவிகளை கொண்டு வரதுக்கான பல வேலை பார்த்தாங்க. இவ்வளவு போராடி நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். ஆனா எப்பவுமே மேல இருக்கிற இந்த கும்பல் நமக்கு கிடைக்கிற அரை ரொட்டியும் புடுங்கி தின்னதுன்னா பாத்துக்கோங்க. இதுதான் 10% இடஒதுக்கீடு. இதுல ஹைலைட் என்னன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்யணும்னு பரிந்துரைத்தது தான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா. பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னும், நான் கல்லூரி வாத்தியாரா இருந்தவன், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வேலை பார்க்கும் போது கூட மாணவர்கள் முதல் தலைமுறை குழந்தைங்க படிக்க வர்றாங்க, 2ம் தலைமுறை குழந்தைங்க அப்பதான் படிக்க வர்றாங்க. நீங்க தலைமுறையா படிச்சு ஊர் ஊரா போய் அவ்வளவு சம்பாரிச்ச கூப்பு, எங்க தட்டுல கிடக்குற சோறையும் புடுங்கி தின்னுன்றீங்க, எப்படி நியாயம்? அதுல காலையில ஒரு தோழர் போன் பண்ணி கேட்டாரு, தோழர் இந்த 10% இடஒதுக்கீட்டுல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வருமா அப்படின்னு கேட்டாரு. அப்படி வராது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் எந்த சாதியோ அந்த சாதிக்கான உரிமைகளைத்தான் பெற முடியும். சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டவர்களுக்கு நம்ம தனியா வந்து கேட்கிறோம், ஒரு இடஒதுக்கீடு மாதிரி ஒரு சலுகை கொடுங்க, ஒரு உரிமை கொடுங்க, அவங்கள பாதுகாருங்க, வேலை வாய்ப்புலையும் மற்றதுலையும் அவங்களுக்கான ஒரு உரிமை கொடுங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, வேலை வாய்ப்புலையும் ஒரு கல்வி நிலையங்களிலும் அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க, அதை சட்டமா ஏற்றுங்க. அதை நம்ம கேட்கிறோம். நாங்க சாதி ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அரசு சாதி மறுத்தவர்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க, வேலையிலையும் கல்வியிலையும் உங்க குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்க, அதுதான் சரியான வழி. அது 10% வராது. இது டிப்பிக்கலா உயர்த்தப்பட்ட சாதிகள்லாம் சேர்ந்து புடுங்கி தின்ற வேலை தான் இது. இது அரசியல் சாசன சட்டத்திற்கே புறம்பானது, இது சமூக நீதிக்கு எதிரானது. அதனாலதான் இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒட்டுமொத்தமா மேல்முறையீடு பண்ணுவோம்னு இருக்காங்க. அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருக்கிறார், 9 பேர் கொண்ட ஒரு நீதிபதி கொண்ட பெஞ்ச் அமைச்சு அவங்க விசாரிப்பதற்கு ஆணையிடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார், இது சமூக நீதிக்கு எதிரானது, இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, சாமானிய மக்களினுடைய உரிமையை பறிப்பது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லா தரப்பும் கடுமையான விமர்சனத்தை இதன் மீது வைத்திருக்கிறார்கள். நாம என்ன கவலைப்படுறோம் அப்படின்னா, இந்த சமூகத்துல பெரும்பான்மையா பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்களா தான் இருக்கிறாங்க, பெரும்பான்மையான பட்டியலின மக்கள் இந்துக்களா இருக்கிறாங்க, பெரும்பான்மையான பழங்குடிகள் இந்துக்களா இருக்கிறாங்க. அந்த இந்துக்களினுடைய உரிமையை மொத்தமா பறிச்சு நாங்கள் பார்ப்பனர்கள் கொடுப்போம் சொல்ற நீங்க எப்படி நேர்மையானவர்களா இருப்பீங்க? இது அநீதி இல்லையா? இப்பதான் ஒரு 8 வைக்கிறோம், 10-8 பின்னாடி பிடிச்சு இழுத்து வர்றது இல்லையா? அது இதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். இந்த அரசியலா நான் பிஜேபிக்கு சொம்படிப்பேனா அடிச்சுக்கோ, ஆனா நாளைக்கு உன் பிள்ளையுடைய வேலை வாய்ப்பும் நாளைக்கு உன் குழந்தைகளுடைய கல்வியும் கேள்விக்குறியாகும். 27% இடஒதுக்கீட்டை மண்டல் கமிஷன் மூலமாக நாங்க கொண்டு வருவோம், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு விபி சிங் மண்டல் கமிஷன் அறிக்கையை தூசி தட்டி எடுத்ததுனாலதான் அன்னைக்கு அவருக்கு வெளியே நின்று ஆதரவு கொடுத்த பிஜேபி அவர் ஆட்சியை கலைத்தது. அப்ப என்ன அர்த்தம்? நீ இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர் கொடுத்தா உன் ஆட்சியை நான் கலைப்பேன், ஆனா இங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கும் அடியால் வேலைக்கு மட்டும் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை பயன்படுத்தும் இந்த கும்பல். இது வரலாற்று உண்மை. ஆனா டாக்டர் அம்பேத்கர் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கும் பெண்களுக்கான உரிமைக்குமான சட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்த நேரு அவையை கண்டித்து தான் வகித்து வந்த சட்ட அமைச்சர் என்கிற பொறுப்பை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். இது ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இந்த குரூப்பு நம்மளை இந்துனுது சந்துனுது, நாமெல்லாம் ஒரு சாதினுது ஒரு மக்கள்னு, ஆனா நம் உரிமையை கல்வி உரிமையை நம்முடைய எல்லாத்தையும் புடுங்கி தின்னுது. ஆனா நான் உன் ஜாதின்னு சொல்லல, நீ ஏன் இந்து மக்கள்னு சொல்லல, ஆனா நீ ஒரு மனுஷன், உனக்கான அடிப்படை உரிமை கிடைக்கணும், அதுக்காக அது கிடைக்காத போது எனக்கு இருக்கிற பதவி எனக்கு பெருசுலன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். நமக்கான தலைவர்கள் யாருன்றதையும் புரிஞ்சுக்கணும் வரலாற்று ரீதியா, அதுதான் நான் இது சொல்றேன். சோ என் மக்களினுடைய கல்வி கனவுல மண்ணள்ளி போடுகிற இந்த 10% இடஒதுக்கீடு என்பது அறம் இல்லை, அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பானது.